பிரதோஷம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? தோஷங்களை நிறுத்தி பறிப்பதுன்னு ஒரு பொருள், ஒரு நாளைக்கு முன்னிரவாக இருப்பது என்பது மற்றொரு பொருள். தோஷத்தை நிறுத்திப்பது பிரதோஷம். அஞ்சு வகையான பிரதோஷம்: நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம். அஞ்சு. நித்திய பிரதோஷம்னா ஒவ்வொரு நாளும் அந்த 4.5 மணிக்கு மேல 6.5 மணிக்குள்ள இருக்கு. நீங்க எந்த எங்க ரயில போனாலும் பஸ்ல அந்த நேரத்தை அஞ்சு எழுத்து சொல்லணும். சிவாய, உங்களை காசு பணமா கேக்குறேன். அந்த பிரதோஷ நேரம்னா மாலை நேரம். தமிழ் பண்ற தாய்மார்கள் மத்தத காக்க எல்லாரும் அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் சுவாமியை தியானம் ஷியாமா. அது நித்திய பிரதோஷம். ஒவ்வொரு மாதமும் இந்த 13வது திதியாகிறது திரையோதர்சி, அது வருவது பட்ச பிரதோஷம். அதிலேயே சுக்கரபட்சமாக வருவது மாத பிரதோஷம். ரொம்ப சிறந்த நாள் சனி பிரதோஷம். இன்னைக்கு சனிக்கிழமை திரையோதர்சி, இதுதான் மகா பிரதோஷம். இன்னைக்கு வழிபட்டா 12 ஆண்டு கோயில வழிபட்ட புண்ணியம் வரும். இன்னைக்கு சுவாமிக்கு விருதாச்சனம் பண்ணா 1 கோடி மலரால் அர்ச்சித்த புண்ணியம் வரும். தெய்வங்களிலே சிறந்த தெய்வம் சிவபெருமான். நதிகளிலே சிறந்தது கங்கா நதி. மணியில சிறந்தது மாணிக்கமணி. அதுபோல விரதங்களில சிறந்தது மகா பிரதோஷம். பாரத நாட்டிலே பிறந்த சைவ பெருமக்களுக்கு இன்றியமையாது. இது அஞ்சு வகையான பிரதோஷம்னு சொன்னேன். அது முன்னிரவு முதல்ல வர இரவு. அந்த நேரத்தில் எழுதுறவங்க பேனாவுக்கு வச்சுட்டு ஓம் சிவாய நமே, இதான் ஸ்ரீ பஞ்சாட்சரம். ஓம் சிவாய நமே ஒரு 1/2 மணி நேரம், 10 நிமிஷம், எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரம் செஞ்சீங்கன்னா அது பலனுக்கு. ஏன் காலம் அறிதல்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார் வள்ளுவர். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாச்சு. மற்ற நாள்ல சொல்வதை விட அந்த பிரதோஷத்தை ஜெபிப்பதற்கு பலன் அதிகம். ரொம்ப புண்ணியம் என்னவங்கதான் பிரதோஷ விரதம் இருக்க முடியும். அன்னைக்கெல்லாம் உபவாசமாயிருந்து சிவாலயத்தில் போய் விநாயகரண்டை வணங்கி நந்திகேஸ்வரருக்கு நேராக வணங்கி நேராக இப்படி போகணும். அப்பிரதட்சிணமாக போய் சண்டிகேஸ்வரரை வணங்கி மறு இப்படி திரும்பி வந்து சிவபெருமானை வணங்கி அப்படி வந்து அந்த கோமுகியை தாண்டாமல் மறு இப்படி வந்து சிவபெருமானை வணங்கி மறுபடியும் சண்டிகேஸ்வரரை வணங்கி இப்படி வரணும். இது சோமசூத்திர பிரதட்சிணம்னு வேறு 3 முறை செய்யணும். இந்த பிரதோஷ விதத்தில் சோமசூத்திர பிரதோஷம் என்னவங்களுக்கு கடன் தொல்லை இருக்காது, சுத்திர பாக்கியம் உண்டாது, நோயற்ற வாழ்வு உண்டாது.